அனைவருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாருக்குமே ஒருத்தரை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும். அவர் யாருன்னா தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் எப்படி இவ்வளோ பெரிய ஆளானார், எப்படி அவரை பற்றி இன்றைக்கி நம்ம பேசுகிறோம், இந்த நிமிஷமும் நான் உங்ககிட்ட பேசுகிறேன் இல்லையா, அது எப்படி பேசுகிறோம், அதுக்கு யார் காரணம் அப்படின்னா அவரோட அம்மா. அவரோட அம்மா அவருக்கு கொடுத்த தன்னம்பிக்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். என்னென்னா, ஒரு நாள் ஸ்கூல்லேருந்து திரும்பி வர்றாரு எடிசன். அப்படி திரும்பி வரும்போது அவர்கிட்ட ஸ்கூல்லேருந்து ஒரு லெட்டர் கொடுத்து விடுறாங்க. இதை கொண்டு போய் நீ உங்கள் அம்மா கிட்ட கொடு அப்படின்னு அவர் கொண்டு வந்து அவங்க அம்மாவிட்ட கொடுக்குறாங்க. அதை பார்த்த உடனே அவங்க அம்மாவோட முகம் மாறுது, அதை அவர் கவனிக்கலை. அவங்க அம்மா சத்தமாக படிக்கிறாங்க. என்ன எழுதியிருக்குன்னு அதில் படிக்கிறாங்கன்னா, உங்கள் மகனின் அறிவுத்திறனுக்கு ஏற்ப பள்ளியாக எங்களது பள்ளி இல்லை, அதனால் உங்கள் மகனுக்கு தாங்களே பயிற்றுவிக்க கேட்டுக்கொள்கிறோம், இப்படிக்கு பள்ளி நிர்வாகம் அப்படின் இருந்துச்சு. அதாவது உங்களோட பையனோட அறிவுக்கு ஏற்ற மாதிரி எங்கள் ஸ்கூல் இல்லை, அதனால் என்னையே சொல்லித்தர சொல்கிறாங்கப்பா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லாமல் சொன்னாங்க தன்னோட பையன்கிட்ட. அதுக்கப்புறம் அவங்களே டெய்லி உட்காந்து படிக்க எழுத அவருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அளவுக்கு முழு உறுதுணையாக இருந்தது அவங்க அம்மா மட்டும்தான் அவருக்கு. ஒரு குறிப்பிட்ட காலமாச்சு, அவங்க அம்மாவுக்கு வயசாகிடுச்சு, அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, அவர் அவரோட வீட்டை சுத்தம் பண்ணுறார். அப்படி சுத்தம் பண்ணும்போது இந்த லெட்டர் கீழே விழுது. அதை அவர் தாமஸ் ஆல்வா எடிசன் படிச்சுட்டே பார்த்துட்டே சொல்கிறாரு, என்ன இதில் ஏதோ நம்ம அம்மா கிட்ட கொடுத்த லெட்டர் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த லெட்டரை பிரித்து படிக்கிறாரு. படித்தவர் கண்ணுலேருந்து கண்ணு தண்ணி கொட்டுது. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, மன வளர்ச்சி குன்றிய உங்கள் மகனுக்கு எங்களால் கற்பிக்க இயலாது, அதனால் இனிமேல் பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம் அப்படின்னு எழுதியிருந்துச்சு. தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து மன வளர்ச்சி குன்றிய ஒரு பையனாக இருந்திருக்கார். அதனால் அந்த உங்கள் பையனை ஸ்கூலில் எங்களால் சமாளிக்க முடியல, நீங்களே தயவு செஞ்சு சொல்லி கொடுத்துருங்க, ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க அப்படின்னு எழுதியிருந்துச்சு. அவருக்கு படிச்சுட்டு ஒரே அழுகையாயிடுச்சு. அதனால் அவரோட டைரியிலையும் அவரோட சாதனை கண்டுபிடிப்புகள்லையும் அவர் என்ன எழுதி வச்சாராம், மன வளர்ச்சி குன்றிய எடிசன் சிறந்த கண்டுபிடிப்பாளனானதற்கு காரணம் அவனது அன்னையே அப்படின்னு எழுதி வச்சாராம். எல்லா இடத்துலையும் எழுதி வச்சு அவங்க அம்மாவுக்கு பெருமை தேடி தந்தாராம் அவர். அதனால் எவ்வளவு தான் நம்ம முடியாது முடியாது ஒன்றால் முடியாதுன்னு மற்றவங்க நம்மளை வந்து டிஸ்கரேஜ் பண்ணாலும், நம்ம குழந்தைங்களை டிஸ்கரேஜ் பண்ணாலும் சரி, நம்ம எந்த அளவுக்கு அவங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்குறோம், நம்ம எந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கோம், எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களோட வாழ்க்கையும் அவங்களோட லட்சியத்துலையும் அவங்க வெற்றியை பார்ப்பாங்க. அதனால் அவங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியம் அந்த வெற்றியும் விடாமுயற்சியும் கற்றுக் கொடுக்க வேண்டியதும் நம்மளோட கையில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம்.